ஓம் சாந்தி முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சக்கார முரளி முரளியின் சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஈஸ்வரிய வாரிசுகள் இது உங்களது விலை மதிப்பற்ற வாழ்க்கையாகும் உங்களுடைய ஈஸ்வரிய குலம் மிகவும் உயர்ந்தது பகவானே உங்களை தத்தெடுத்திருக்கின்றார் இந்த பெருமிதத்தில் இருங்கள் பகவானே உங்களை தத்தெடுத்திருக்கின்றார் இந்த பெருமிதத்தில் இருங்கள் கேள்வி ஷரீரத்தின் உணர்வு நீங்க வேண்டும் அதற்கு எந்த பயிற்சி அவசியம் சரீரத்தின் உணர்வு நீங்க வேண்டும் அதற்கு எத்தகைய பயிற்சி அவசியம் பதில் போகும் பொழுதும் வரும் பொழுதும் இந்த உடலில் நான் சிறிய காலத்திற்கு நிமித்தமாக இருக்கிறேன் போகும்பொழுதும் வரும்பொழுதும் இந்த உடலில் நான் சிறிது காலத்திற்கு நிமித்தமாக இருக்கிறேன் என்று பயிற்சி செய்யுங்கள் பாபா கொஞ்ச நேரத்திற்காக எப்படி இந்த உடலில் வந்துள்ளாரோ அதே போன்று ஆத்மாக்களாகிய நாமும் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காக இந்த உடலை ஏற்றிருக்கிறோம் பாபா மற்றும் ஆஸ்தி நினைவில் இருந்ததென்றால் ஷரீரத்தின் உணர்வு நீங்கிவிடும் தான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று கூறப்படுகிறது இரண்டாவது அமிர்த வேளையில் எழுந்து பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசினால் ஷரீரத்தின் உணர்வு நீங்கிக் கொண்டே போகும் பாடல் ஓம் நம சிவாயா ஓம் சாந்தி கோவில்களில் லிங்கம் வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே புரிய வைப்பதற்காக நாமும் லிங்கத்தை காண்பிக்கின்றோம் இவருடைய பெயர் சிவன் பெயர் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை ஏதாவது உருவம் இருக்கின்றது பாபா பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர் ஆத்மா எப்படி சரீரத்தில் வருகிறதோ அதே போன்று நானும் கூட இந்த நரகத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்காக வரவேண்டியதாக இருக்கிறது என பரமாத்மா தந்தை கூறுகின்றார் பாபாவின் மகிமைகள் அனைத்திலிருந்தும் தனிப்பட்டதாகும் அவர் இந்த மனித சிருஷ்டியின் விதி ரூபமாக இருக்கின்றார் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார் நான் வேறு உலகமாகிய ராவணனின் உலகத்திற்கு வருகின்றேன் என பாபா கூறுகிறார் ஒரு புறம் அசுர குணங்கள் உடையவர்களின் சம்பிரதாயம் இன்னொரு புறம் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களின் சம்பிரதாயம் இதற்கு கம்சபுரி என்று சொல்லப்படுகிறது கம்சன் என்று அசுரனுக்கு கூறப்படுகிறது பரம் பரமாத்மாவாகிய என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் இதுதான் மண்மனாபமாகும் அப்பொழுது உங்களுடைய விக்கிரமங்கள் அழிந்துவிடும் இந்த ஒரு விஷயத்தை ஒரு சிவபாபாவினால் மட்டுமே சொல்ல முடியுமே தவிர ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூற முடியாது பரமாத்மாவினுடைய மகிமையை குழந்தைகள்தான் அறிந்துள்ளார்கள் அவர் ஞானத்தின் கடலாக இருக்கின்றார் பிறகு இரண்டாவது நம்பரில் பிரம்மா விஷ்ணு சங்கரர் பிரம்மா மூலமாக யாரு ஸ்தாபனை செய்வார் ஸ்ரீகிருஷ்ணரா பரம்பிதா பரமாத்மா சிவன் முதல் முதலில் எனக்கு பிராமணர்கள் வேண்டும் என புரிய வைக்கின்றார் நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தீர்கள் மற்றும் எப்படி வர்ணங்களில் வந்தீர்கள் என பாபா புரிய வைக்கின்றார் இந்த சக்கரம் சுற்றி கொண்டே வந்துள்ளது நீங்கள் இப்பொழுது ஈஸ்வரனுக்கு குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள் அப்பொழுதிலிருந்து உங்களுடையது விலைமதிப்பற்ற வாழ்க்கையாகும் பாபா சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் என்றால் அவரே வந்து சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்றுகின்றார் இப்பொழுது முழு உலகத்திலும் அமைதியை உருவாக்குவது தந்தையாகிய சிவ பாபாவினுடைய வேலையாகும் பாபா சொல்கிறார் நான் இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்காக குப்த வேஷத்தில் வந்துள்ளேன் குழந்தைகளாகிய நாமும் கூட எல்லையற்ற தந்தையிடம் வந்துள்ளோம் இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் செல்வதற்கு முன்பு தங்களுடைய ராஜ்யத்தை நிச்சயமாக உருவாக்க வேண்டும் இப்பொழுது சங்கமத்தில் இருக்கிறீர்கள் மற்றபடி முழு உலகமும் கலியுகத்தில் இருக்கின்றது நீங்கள் சங்கமிக பிராமணர் ஆவீர்கள் பாபா குழந்தைகளுக்காக முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என்ற பரிசை எடுத்து வந்திருக்கின்றார் சத்யுகத்தில் பாரதம் ஜீவன் முக்தி நிலையில் இருந்தது மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமத்தில் இருந்தனர் பாபா உள்ளங்கையில் சொர்க்கத்தை எடுத்து வருகின்றார் என்றால் நிச்சயமாக அதை அடைவதற்கு அவரே தகுதியடை வைப்பார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது எப்பொழுதும் நாம் பாபாவுடன் சொர்க்கத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமாக இருக்கிறோம் என்ற போதையில் இருக்க வேண்டும் பாபா நம்மை உலகிற்கே அதிபதியாக மாற்றுகின்றார் இரண்டாவது பாபாவிற்கு சமமாக சுகத்தை கொடுக்கக்கூடியவராக மாற வேண்டும் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடாது அனைவருக்கும் உண்மையான வழியை சொல்ல வேண்டும் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய சார்ட் வைக்க வேண்டும் வரதானம் நிமித்தம் மற்றும் பணிவுத்தன்மையின் விசேஷத்தன்மைகள் மூலம் சேவையில் விரைவாக மற்றும் முதல் நம்பரில் வரக்கூடிய வெற்றிமூர்த்தியாக நிமித்தம் மற்றும் பணிவுத்தன்மையின் விசேஷத்தன்மைகள் மூலம் சேவையில் விரைவாக மற்றும் முதல் நம்பரில் வரக்கூடிய வெற்றி மூர்த்தியாகுக விளக்கம் சேவையில் முன்னேறிக்கொண்டே நிமித்தம் மற்றும் பணிவுத்தன்மையின் தன்மைகள் நினைவில் இருக்கிறது என்றால் வெற்றி சுருபம் ஆகிவிடலாம் சேவையில் முந்தையடித்து கொண்டு ஓடிச் செல்வதில் புத்திசாலியாக இருக்கிறீர்களோ அதே போன்று இந்த இரண்டு விசேஷத்தன்மைகளிலும் கூட புத்திசாலியாகுங்கள் தன்னை நிமித்தம் என புனி புரிந்து கொண்டு பணிவுடன் இருப்பது இதனால் சேவையில் விரைவாகவும் முதன்மையாகவும் சென்று விடுவீர்கள் பிராமண வாழ்க்கையில் மரியாதைகள் என்ற கோட்டிற்குள் இருந்து கொண்டு தன்னை ஆன்மீக சேவாதாரியாக புரிந்து கொண்டு சேவை செய்தீர்கள் என்றால் வெற்றிமூர்த்தியாகிவிடலாம் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்காது ஸ்லோகன் யார் புத்தியின் மூலம் சதா ஞான ரத்தினங்களை தாரணை செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான அன்னப்பறவை ஆவார்கள் யார் புத்தியின் மூலம் சதா ஞான ரத்தினங்களை தாரணை செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான அன்னப்பறவை ஆவார்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான ஐயாயிரம் வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் ஓம் சாந்தி